வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ரஷ்ய தலைநகருக்குள்ளேயே நுழைஞ்சு உக்ரைன் வந்து கடுமையான தாக்குதலை நடத்திட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யாவில் வந்து பரபரப்பு தொற்றியிருக்காங்க. மாஸ்கோவுடைய ஏர்போர்ட்டையும் வந்து முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது வந்து இப்போ பெரும் பரபரப்பை உலக நாடுகளிடையே எழுப்பியிருக்கு. இதை பற்றிய லேட்டஸ்ட் சம்பவத்தையும், அதே போல் கடந்த சில நாட்களாகவே நம்முடைய நண்பர்கள் வந்து மணிப்பூர் பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, இப்போ நமக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் பகீர் தகவல் வந்திருக்கு. அதாவது பற்றி எரியும் மணிப்பூர், இதன் பின்னணியில் வந்து சீனா இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதை வந்து யார் சொல்லியிருக்கிறா, இதன் பின்னணியில் சீனா செஞ்சிருக்கும் நாசக்கார வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான்கிட்டருந்து எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு இந்தியாவுடைய ஆதரவை நாடியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்க. இதை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல் செய்தியாக பாகிஸ்தான்கிட்டருந்து விடுதலை வேணும்னு சொன்னவங்க யார் என்னன்னு பார்த்தரலாம். விடுதலை பெறுவதற்கு இந்தியாவுடைய ஆதரவு தேவை அப்படின்னு பலுஜிஸ்தானுடைய முதல் மந்திரி தெரிவிச்சிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும் மிகப்பெரிய மாகாணம் தான் பலுஜிஸ்தான். இங்கு பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் அப்படிங்கிற அமைப்பினர் மற்றும் மக்கள் வந்து தனிநாடு வேணும் அப்படின்னு கோரி பல ஆண்டுகளாக போராடிட்டு வர்றாங்க. இந்த சமயத்தில் பலுஜிஸ்தான் அரசின் முதல் மந்திரியும் மூத்த பெண் அரசியல்வாதியுமான நெய்லா குவாட்ரி அவர்கள் பாகிஸ்தான்கிட்டருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், விடுதலை பெறுவதற்காக பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு வர்றோம், அதனால் தற்போது நான் வந்து இந்தியா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கு வந்த அவர் நேற்று முன்தினம் உத்தரகாண்டுடைய ஹரித்வார் நகரில் கங்கை நதிக்கரையில் பலுஜிஸ்தானுடைய விடுதலைக்காக சிறப்பு பூஜை ஒன்று செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐநாவில் பலுஜிஸ்தானுக்கு ஆதரவாக எழுவதற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜக அரசுக்கும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது நாளைக்கு கிடைக்காது. அதாவது ஐநாவில் பலுஜிஸ்தானுக்காக இந்தியா நின்னாங்கன்னா எங்களுடைய நாடு சுதந்திரமாக இருக்கும்போது நாங்களும் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு பாகிஸ்தானே வேண்டாம், பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் தனியாக வந்துடுறோம், அதே போல் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை எப்படி நீங்கள் இழந்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப பெறும் அப்படின்னும், எங்கள் மூலமாக நீங்கள் அந்த POK வந்து பெறலாம் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் அறவே ஆகாது, உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதே போல் ஆகாது, அதனால் இந்தியா நினச்சா இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து முடிச்சிடலாம், அதனால் இந்தியா வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முதல் மந்திரியே இப்படி சொல்லியிருக்கிறது இப்போது கடுமையான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் இந்தியா என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருக்கும் சர்வதேச விமான நிலையம் ட்ரோன் தாக்குதல் காரணமாக மூடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உக்ரைன் மேல கடந்த பிப்ரவரி மாதம் ரஷ்யா ஆரம்பித்த போர் இன்னும் தொடர்ந்து வருது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கிய போது அனைவரும் சில வாரங்களில் இது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த போர் இப்போது 1.5 வருஷமாக கடந்தும் தொடர்ந்துட்டு வருது. இந்த நிலையில தான் இடையில சில காலம் போரில் எந்த ஒரு பெரிய நிகழ்வுகளும் ஏற்படாமல் இருந்த நிலையில தான் இப்போது அது மீண்டும் ஏற்பட தொடங்கியிருக்கு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இரவு நேரத்தில் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இதனால் அங்கே இருக்கும் 2 கட்டிடங்கள் சேதமடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக மாஸ்கோவில் இருக்கும் ஏர்போர்ட் வந்து மூடப்பட்டிருக்கு. இது குறித்து மாஸ்கோவுடைய மேயர் செர்ஜி சோபியான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இரவு உக்ரைன் நாட்டுடைய ஆளில்லா விமானங்கள் விமான நிலையத்தை வந்து தாக்கியிருக்கு, இதில் 2 கட்டிடங்கள் வந்து சிறிதளவு சேதமடைஞ்சிருக்கு, நல்ல வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருமே உயிரிழக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் அதாவது 310 மைல் தொலைவில் மாஸ்கோ அமைஞ்சிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே மாஸ்கோ மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் இது போன்ற ட்ரோன் தாக்குதல் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முக்கிய காரணம் உக்ரைன் தான் அப்படின்னு ரஷ்யா வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இப்போது நடந்திருக்கும் இந்த புதிய ட்ரோன் தாக்குதல் காரணமாக மாஸ்கோவில் இருக்கும் வனுகோவா விமான நிலைய செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கு தரையிறங்க வந்த மற்ற விமானங்கள் அருகில் இருக்கும் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கு. இதனால் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் விமான சேவை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் இந்த ஏர்போர்ட்டில் ட்ரோன் தாக்குதல் நடப்பது இது முதல் முறை இல்லை. மாஸ்கோவுடைய தென்மேற்கில் இருக்கும் இதே விமான நிலையத்தில் இந்த மாத தொடக்கத்திலையும் ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. அப்போது விமான சேவை பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போது மொத்தம் 5 உக்ரைன் ட்ரோன்கள் தங்களை தாக்கியதாக ரஷ்யா வந்து சொன்னாங்க. மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்தும் ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து தீவிரமடைஞ்சிட்டு வருகிறது. அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் உக்ரைன் நாட்டுக்கு தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னும், அவர்களுடைய உதவி இல்லாமல் இது போன்ற தாக்குதல்களை உக்ரைன் நாட்டால் நடத்தவே முடியாது அப்படின்னு ரஷ்யா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை இப்போ தன்னுடைய தெற்கு ரோஸ்டோவ் பிராந்தியத்தில் 2 உக்ரைன் ஏவுகணைகள் வழிமறித்து அழித்ததாக ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அதனுடைய பாகங்கள் விழுந்ததில் 16 பேர் வந்து காயமடைஞ்சாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க.
உக்ரைன் போருக்கு உலக நாடுகள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காங்க. ரஷ்யா மீது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் உக்ரைன் நாட்டுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ரஷ்யாவுடைய தலைநகருக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க உக்ரைன். இது மட்டும் இல்லாம பாய்ந்து வந்த ட்ரோன்கள் இப்போ பரபரப்பை கிளப்பி இருக்கு. ரஷ்யாவுடைய ஏர்போர்ட் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பெரும் பரபரப்பு தொற்றி இருக்கு. இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை தொடரும் நிலையில இதற்கு பின்னணியில சீனா இருப்பதாக நம்முடைய முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே அவர்கள் சொன்ன கருத்துக்கள் இப்போது முக்கியத்துவம் பெறுது. உங்கள் எல்லாத்துக்குமே நம்முடைய எம் நரவானே பற்றி தெரியும், அவர் தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ இது வெளியான உடனேயே பெரும் திகில் கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லணும். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் கடந்த சில மாதங்களாகவே வன்முறை தொடர்ந்துட்டு வருது. கடந்த மே முதல் வாரத்தில் தொடங்கிய வன்முறை இப்போது வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் வருது. குறிப்பாக இங்கே மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் வந்து நிர்வாணமாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர வைப்பதாகவே இருந்துச்சு. அங்கு வன்முறையை தடுக்க போலீசார் ஆயுதப்படையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பல வாரங்களாக அங்கு இணைய சேவையும் கூட முடக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அங்கே வன்முறை குறையவே இல்லை. சமீபத்தில் கூட அங்கே தமிழர்கள் அதிகம் வாழும் மோரே பகுதியில் வன்முறை மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் அரங்கேறிச்சு. இதனால் அங்கே பதற்றமான சூழல் தான் நிலவிட்டு வருது. மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை தொடரும் நிலையில் இதற்கு பின்னணியில் சீனா இருக்கலாம் அப்படின்னு முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மணிப்பூரில் வெளிநாட்டு ஏஜென்சிகளுடைய ஈடுபாடு வந்து இருக்கு அப்படின்னும், அங்கே இருக்கும் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களுக்கு சீனாவிடமிருந்து உதவி கிடைப்பதை மறுக்க முடியாது அப்படின்னும் எம் நரவானே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது டெல்லியில் இருக்கும் இந்திய சர்வதேச மையத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சீனாவை வந்து இவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு நாட்டிற்கும் உள்நாட்டு பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமானது. நம்முடைய அண்டை நாட்டில் மட்டுமல்ல நம்முடைய எல்லையிலும் உறுதியற்ற தன்மை இருந்தால் இது வந்து ஒட்டுமொத்த தேசிய பாதுகாப்புக்கு மோசமானதாக மாறும் அப்படின்னு அவர் சீனாவை குறிப்பிட்டு பேசியிருந்தார். மணிப்பூரில் வன்முறை தொடரும் நிலையில் அங்கே அமைதியை நிலைநாட்ட அரசு வந்து முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருவதாகவும் நம்முடைய முன்னாள் ராணுவ தளபதி எம் நரவானே நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, மணிப்பூரில் வன்முறை தொடரும் நிலையில அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களால் முடிந்ததை செய்வார்கள் என்பதை நான் நம்புறேன். அவர்களை நாம் சந்தேகிக்க தேவையில்லை. நாட்டில் உறுதியற்ற தன்மை இருந்தால் அது தேசிய பாதுகாப்புக்கு நிச்சயம் உதவாது. நிலைமையை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது களத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். இதில் இருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தலையீட்டை நிராகரிக்க முடியாது. நிச்சயம் இதில் வெளிநாட்டு அமைப்புகளுடைய தலையீடு இருக்கு. குறிப்பாக சீனாவுடைய உதவி, அங்குள்ள பல்வேறு கிளர்ச்சி குழுக்களுக்கு சீனா வந்து பல ஆண்டுகளாக உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போதும் அதை அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த வன்முறையால் சில ஏஜென்சிகளுக்கு லாபம் இருக்கும். இதனால் அவங்க வந்து அங்கே இயல்பு நிலை திரும்புவதை விரும்ப மாட்டாங்க. இதே போல் அங்கே உறுதியற்ற தன்மை இருக்கும்போது அவர்கள் தான் அதிகம் பயனடைவாங்க அப்படின்னும், மத்திய மாநில அரசுகள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டாலும் வன்முறை அங்கு தொடர இதுவே காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணிப்பூரில் கடந்த 3 மாதங்களாக இனக்கலவரம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூருக்கு போனபோது அங்கு அமைதியை மீட்டெடுக்க பல நடவடிக்கைகளை அறிவித்தார். இருந்தாலும் அங்கே வன்முறை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வர வேண்டும். இந்த சம்பவத்தை வச்சு நாம வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்வாக பேசிட முடியாது. ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிவு கட்டுறதுக்கும் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டுட்டு வர்றதுக்கும் முதல் அதிகாரம் இருக்கிறது நம்முடைய மத்திய அரசுக்கு தான். அப்படிப்பட்ட மத்திய அரசு இதை கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் பலரும் வந்து மத்திய அரசு இதை கண்டுக்கலை. இதை பற்றி சுத்தமாக வந்து அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு கண்டுக்காமலேயே அங்கே வந்து ஆயுதப்படையினரும் போலீஸும் வந்து அதிக அளவில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தங்களால் முடிஞ்சதையும் எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்கணுமோ அதை முடிக்கிற அளவுக்கும் நம்முடைய மத்திய அரசு செயல்பட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அதாவது மொத்தமாக உக்ரைனில் கொல்லப்பட்ட ரஷ்ய வீரர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா அசந்து போயிடுவோம். போர் நடவடிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 480 ரஷ்ய வீரர்கள் உக்ரைனுடைய ஆயுத படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் மொத்தம் 245,700 ரஷ்ய வீரர்கள் உக்ரைனுடைய ஆயுதப்படை வீரர்களால் கொல்லப்பட்டிருப்பதாக உக்ரைனுடைய ராணுவ ஜெனரல் நேற்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 480 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களுடன் சேர்த்து உக்ரைனில் தாக்குதலுக்காக களமிறக்கப்பட்ட ரஷ்ய போர் ஆயுதங்களும் வாகனங்களும் உக்ரைனிய படைகளால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. சிதைக்கப்பட்ட மற்றும் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய ஆயுதங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, 14 ரஷ்ய டாங்கிகள், 11 கவச வாகனங்கள், 9 பீரங்கிகள், 1 விமான எதிர்ப்பு போர் அமைப்பு, 4 தந்திரோபாய ஆளில்லா வான்வெளி வாகனங்கள், 28 ட்ரக்குகள் மற்றும் ஒரு யூனிட் சிறப்பு படைகள்
படைகளை கைப்பற்றி இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.